ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா ஆனியன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகு வெடித்ததும் நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாக இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். இதை 1 கொத்து கருவேப்பிலை இலையை 2 பிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்த உடனே வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் எல்லாமே தனித்தனியாக பிரித்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கணும். அப்போ தான் தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், வெங்காயத்தை நல்லாவே வதக்கியாச்சு. வெங்காயம் எல்லாமே தனித்தனியாக வந்துருச்சு இந்த மாதிரி. இப்போ அடுத்தது நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசை தவிர நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு தோசை ஊற்றிக்கலாம். தோசை வந்து அடிப்பகுதியில் நல்லா செவந்துருச்சு. இப்போ அதுக்கு மேலே 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டு அந்த பட்டர் நல்லா உருகணும். எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். பட்டர் நல்லா உருகிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க ஆனியன் மசாலா, அதை நடுவில் வச்சுக்கலாம். இப்போ இந்த தோசையை அப்படியே 2 மடிச்சுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட ஆனியன் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான ஆனியன் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மை வேர்ல்டு மை பேபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.